எனக்கு வீட்டுல நிக்கிட்ட உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கு ஆசை இருந்துச்சு, அது எப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். இவரு அஞ்சு ஆப்ஸ் பத்தி சொல்றேன், அந்த அஞ்சு ஆப்ஸ் உள்ள எப்படி எப்படிலாம் வெளி உலகத்தை பாக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். கேலக்ஸி முதல் பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணி வெள்ளை கார்டு டச் பண்ணிங்க. இன்னும் நேரம் சோஷியல் மீடியா பார்க்கலாம், கிளம்ப சோஷியல் மீடியா வாங்க வீடியோ போலாம். நமக்கு என்னென்னலாம் வருஷன் தேவையோ அது கரெக்டாக அதில் இருக்கும். இதுல பல விஷயத்தையும் பார்த்துக்க முடியும். முக்கியமான பிளஸ் ஹாட் பிளஸ் லிஸ்டட் பிளஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து முடியும். அது 2D 3D மாத்திக்கலாம் கரெக்டா. அதே மாதிரி கூகுள் மேப் விட இதுல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரன்ஸா இருக்கும். இது வந்து ரூட் காமிக்கிறது கரெக்டா இல்லை, எந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க எந்த ஸ்ட்ரக்சர்லாம் மாத்திக்கலாம், இது வந்து 3D ஃபார்மேஷன் மாத்திக்கலாம். ஒரு இடத்துல வந்து வியூ பாயிண்ட் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆன்சர் கரெக்டா. ஆப் ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. அடுத்து பார்க்கலாம் சோலார் சிஸ்டம் ஆப் பார்த்தவங்களுக்கு சூப்பரா இருக்கும். உலகத்தை ஃபுல்லா ரொட்டேட் பண்ணலாம், கேலக்சி மில்கிவே நிறைய விஷயத்த ரொட்டேட் பண்ணலாம். ஆப் ஓபன் பண்ண உள்ள போனாலே சூப்பரா இருக்கும். கரெக்டா நம்ம சோலார் பிளான் காமிக்கும், தெளிவா போன உடனே அப்படியே ஜூம் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும், செம்மையா இருக்கும். அப்படியே நம்ம எடுத்து மத்த எல்லா விஷயமும் ஜூம் பண்ணி பாத்துக்கலாம். கரெக்டா வந்து இப்ப நான் எடுத்து ஜூம் பண்றேன், இப்ப கேலக்சி நம்ம ஒவ்வொரு இதையும் ஜூம் பண்றேன், மூணையும் நிறைய விஷயங்கள் ஜூம் பாத்துக்கலாம். அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம், சூப்பரா இருக்கும். இதை எடுத்து நம்ம எல்லா பிளான்டையும் பார்த்து முடியும், மில்கி வே கேலக்சி எல்லாத்தையும் பார்த்து நம்ம சுத்தி பெரிய உலகம் இருக்கு. அப்படியே அன்சூம் பண்ணிட்டு வந்துட்டேன்னீங்கன்னா பெரிய மில்கி வே கேலக்சி காப்பாங்க. இதுதான் நம்ம இருக்க மில்கி வே கேலக்சி, நம்ம இது வரைக்கும் அதிகபட்சம் கண்டுபிடிச்ச மில்கி வே கேலக்சி இது மட்டும்தான். இதுக்குள்ளதான் எல்லா பிளான்டோட இது இருக்கு. இது நம்மளோட இது மட்டும்தான், பால்வெளி மட்டும்தான், மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போதைக்கு கண்டுபிடிச்ச வரைக்கும் நம்ம ஜூம் மட்டும் போனோம்னா டேரக்டா நம்மளோட சன்ன காமிக்கும், அதை சுத்தி இருக்க பிளான்ட் காமிக்கும். அதே மாதிரி மூணோட மறைஞ்சு போன பிளேஸ் நீங்க பார்க்க முடியும், நிறைய விஷயங்கள் இருக்கு. மூணோட பிளேஸ் பார்த்தோம்னா அப்படியே சூப்பரா இருக்கும். மூணுக்குள்ள வந்து பார்க்க முடியாத ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ் தெளிவா போட்டிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். எல்லா விஷயத்தையும் நம்ம இதை பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே நீங்க மல்டி கேலக்சி பார்த்துக்கலாம், மல்டி கேலக்சி மில்கி வே கேலக்சி மட்டும் இல்லாம பல கேலக்சிகள் இருக்கு கரெக்டா, ப்ரோக்கன் பீசஸ் ஆஃப் கேலக்சிஸ் அது எல்லாத்தையுமே நீங்க இதுல பாத்துக்கலாம். ஏர்போர்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்குற ஏர்போர்ட் பேர் நாசாங்கிறது கரெக்டா. நாசா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எத்தனை சேட்டலைட் வெளியே விட்டுருக்காங்க, எத்தனை விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நாசா வச்சிருக்காங்க கரெக்டா. இதுக்குள்ளேயே கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி போனீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கரெக்டா உங்களால கால் வச்சாரா இல்லையாங்கிறதுல போட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் அவங்க ஆக்சுவலா வெளியே விடக்கூடாது, ஆனா இதுல போட்டிருக்காங்க. ஏன் இப்படி போட்டிருக்காங்க தெரியல, பெரிய வெட்டுக்குத்தே நடக்கிறது. ஆனா இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க தெரியல, மேபி இது வந்து ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கொண்டு பண்ணலாம். நாசா உள்ள என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பேஸ் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அங்க சேட்டலைட்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தினம் தினம் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம இடத்துல மட்டும்தான் கொரோனா பிரச்சனை இருக்கு, அங்க அந்த மாதிரி பிரச்சனைகளே இல்ல. ஆக்சுவலா அவங்க ரொம்ப ஹாப்பியான அங்கெல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு தீ வீடியோ பார்த்தா தான் நமக்கே தோணுது பேசாம அங்கேயே போயிடலாமா அப்படிங்கிறது. ஆப்போட் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க, சூப்பரான ஆப். நாசா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க முதல்ல அதுல போட்டுருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. அடுத்த பார்க்க போற ஆப் ஸ்பேஸ் லான்ச்ங்கிற ஆப். கரெக்டா, ஸ்பேஸ் லான்ச் ஓபன் பண்ணோம்னா நம்ம இது வரைக்கும் எத்தனை சேட்டலைட் வந்து நம்ம லான்ச் பண்ணிக்கோ, எத்தனை ராக்கெட் நம்ம லான்ச் பண்ணிக்கோன்னு போடுவாங்க. அதே மாதிரி இப்ப எத்தனை ராக்கெட் நமக்கு லான்ச்சிங்க்கு ரெடியா இருக்குன்னு அதை போடுவாங்க. கரெக்டூர்ல இருந்து எப்படி எப்படிலாம் ராக்கெட் லான்ச் ஆகுதுன்னு தெளிவா போட்டிருப்பாங்க. எந்த ஊரோட டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த கிடைக்கும். இப்ப எந்த ஸ்பேஸ்ல லான்ச் ஆக போகுது, எந்த இடத்துல லான்ச் ஆக போகுது, எந்த பர்பஸ்னா லான்ச் ஆக போகுதுன்னு நீங்க கேட்டுக்கலாம் கரெக்டா. தெளிவா இது பதில் சொல்லும், பத்திரிகை மாதிரி பொய்யெல்லாம் சொல்லாது கரெக்டா, சூப்பரா தெளிவா பதில் சொல்லும். பிளஸ் உள்ள நீங்க என்ன டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணி இதுக்கு முன்னாடி யார் யார் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட பெருமையான கல்பனா சாவலாவோட டீட்டெயில்ஸ் இதுக்குள்ள இருக்கும், செக் பண்ணி பாருங்க. சூப்பரானது அவங்க இது வரைக்கும் எத்தனை ஸ்பேஸ்ல இது பண்ணிருக்காங்க கரெக்டா, ரெண்டு ஸ்பேஸ் இது பண்ணிருக்காங்க. லாஸ்டா வர நேரத்துல தான் கரெக்டா முடிச்சுட்டு வர நேரத்துல தான் அவங்களுக்கு ஆனது கரெக்டா. சோ அவங்க டீட்டெயில்ஸ் தெரியா கொடுக்கலாம், அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க ஸ்பேஸ்ல மட்டும் இல்ல கீழே என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல என்ன கைடன்ஸ் கொடுத்து அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு போட்டுருக்காங்க. சூப்பரான ஆப், ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. கூகுள் ஸ்ட்ரீட் வியூர் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் எப்படி எப்படி நிலைமைகள் இருக்கு, எப்படி எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கு அப்புறம் அப்படிங்கறது தில்சா போட்டுருக்காங்க. கரெக்டா ஸ்ட்ரீட் வியூர்ல டச் பண்ணணும், 3D ஃபார்மேஷன்ல காமிக்கும். 3D அதாவது டாப் லேயர்ல இருந்து பாட்டம் லேயர் இருக்கு, 365 degrees கரெக்டா ரொட்டேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சூப்பரா பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும், பார்க்க முடியாத இடத்த கூட நம்ம பாத்துக்கலாம்.
நமக்கு பிடிச்சவங்க யாராவது இடம் இருக்கா அதை கண்டிப்பா நம்ம பார்த்துக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்தா, நீங்க 3D கேமரா வச்சிருந்தீங்கன்னா உங்களால 360 டிகிரியில உங்களால போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா நீங்க இதுல அப்லோடும் பண்ணலாம். அப்லோட் பண்றதுக்கு கரெக்டா உங்களுக்கு வந்து உங்க ஸ்ட்ரீட் வியூவர் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கூகுள் அதுக்கும் உங்களுக்கு பே பண்ணுவாங்க கரெக்டா. ஒருவேளை இப்ப நம்ம தெரு ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஒரு பைப்லைன் நடந்துட்டு இருக்கு, அங்க வந்து முக்கியமான 3D ஃபார்மேஷன் நம்ம எடுத்திருக்கோம், 3D கேமரா இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும், 3D ஃபார்ம்ல வந்து கரெக்டா நீங்க 365 டிகிரி ரொட்டேஷன் எடுக்க முடியும். சோ அப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கூகுள் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி பெல் ஐகான் டச் பண்ணுங்க. வேற யாருக்கா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்பவே அடி வாங்குது எல்லா வியூஷிப்பும். சோ தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ, சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஸ், தேங்க்யூ.